ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு அர்ஷக் ஜெயின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதோட சூப்பரான சைட் டிஷ்ஷாக கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வெண்டைக்காய் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும் போதே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நம்ம ஃப்ரை ஆகும் போதே இதோட கூட சேர்ந்து மசாலாவும் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி சூப்பரான நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா குக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா புளி ஆட் பண்ணுறதுனால புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம புளிப்பும் நம்ம தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கினால் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம ஹோம்மேட் மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குழம்பு வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா இப்போ நல்லா கொதிக்கவும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் வரைச்சி தேங்காய் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரஸாக நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபினிஷிங் டச்சாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெண்டைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணதும் நம்ம கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். வெண்டைக்காய் வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். லைட்டாக குழம்புல குக் ஆனால் போதும், சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளான கோவக்காய் ஃப்ரை தான். இதை வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கோவக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் வதங்கிறதுக்கும் வெங்காயம் வதக்கிறதுக்கும் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துட்டுனா கொஞ்சம் முருகலாகவும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவு நம்ம முருகல் நம்மளுக்கு கிடைக்கவும் நம்ம வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஹோம்மேடு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பரான நம்ம கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்துக்கும் நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் குழம்பையும் கோவக்காய் ஃப்ரையும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.